வாழ்க வளமுடன். இறை அருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவசிவ ஓம். இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் பத்தினி தெய்வம் மதுரை காண்டம் தொடர்ச்சி பகுதி 15. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய விமகே. ஹேமருபாய தீமகி தன்னு சோம பிரஜோதயா. கலைமானை வாகனமாக்கிய கொற்றவையை கைதொழுது புகழ்மொழிந்து போற்றியே புரண்டெழுந்து ஆடியவள் அங்கிருந்த கண்ணகியை அனைவருக்கும் சுட்டி காட்டி கொங்க செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒருமாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்றுதான் தெய்வ வாக்கு பகர்ந்தாள். கொங்குவள நாட்டார் கொண்டாடும் செல்வியவள் குடமலையாம் நாட்டினை கொட்டமுடன் ஆள்பவள் தெளிவுடனே விளங்கிடும் தென் தமிழ் பாவையவள் தக்கார் செய்திட்ட தவமைந்த தவ கொழுந்து உலகெல்லாம் மாமணியாய் ஒளி தந்திடும் தெய்வ மகள் என்றுதான் கண்ணகியை ஏற்றமுடன் போற்றியே சாலினியின் புகழுரையால் சார்ந்துள்ளோர் வேந்திர மதிபடைத்த சாலினியால் மயக்கத்தால் உரைத்ததாக நினைத்திட்ட கண்ணகியால் நெஞ்சமெல்லாம் துடித்திடவே மணாலனின் பின்புறத்தில் மறைந்தே ஒடுங்கி புன்னகை புத்திட்ட புதுமலராய் நாணி நின்றாள். சன்னதம் கொண்டவளாம் சாலினியின் குலம் சார்ந்த பெண்டிரும் ஆடவரும் பெண்மயிலால் கண்ணகியின் பெருமைதனை தாமறிந்து பெரிதுமே போத்தினர். சன்னதம் மகண்டு சாலினியும் இயல்பானதும் அவரோடு ஊராரும் அங்கிருந்து வீடு திரும்பினர். கவுந்தியடிகளை வணங்கிய கோவலனும் கூறிடுவான், பகல் வேளை பயணிக்க பகலவனின் வெம்மைதான் இடையூறாய் இருப்பதால் இவ்விரவில் பயணிப்போம், வானத்தின் வண்ண நிலா வழிகாட்டும் மூவருக்கும் என்றுதான் தகுந்தபடி எடுத்துரைத்த வேண்டுதலை அடிகளாரும் ஏற்றதினால் அன்றிரவே பயணித்தனர். வழிநடை பயணத்தால் வாட்டமுட்ட கண்ணகியிடம் கணவரவன் கோவலனும் கனிவுடனே உருகின்றான். காட்டு வழி இவ்விடத்தில் கரடி புலிகள் முழக்கமிட்டாலும் அஞ்சாமல் என்னுடனே அணைந்தே வந்திடுவாய் என்று உரைத்திட்ட ஏந்தலாம் கோவலன் கண்ணகியாம் பொற்கொடியின் கரம் ஒன்றை தாண்டாங்கி தன்னுடைய தோல் மீது தளர்வாக சார்த்தினான். இரவெல்லாம் தூங்காமல் இடையொடியே நடைநடந்து அதிகாலை நேரமதில் அந்தனர்களின் ஊரொன்றை அடைந்திட்ட மூவருமே அவ்வூரின் புறவெளியில் தரையினில் அமர்ந்து தளர்ச்சி போக்கினர். கவந்தியாம் அடிகளோடு கண்ணகியை இருக்க வைத்து காலையின் நியமங்களை கடைபிடிக்க வேண்டியே கோவலனும் தான் எழுந்து குளம் நாடி செல்கின்றான். காட்டு வழி பாதையிலே கண்ணகியை அழைத்து வந்த கொடுமையை நினைந்து கலங்கியே செல்கின்றான். கோவலனை தேடி வந்த கோசிகனாம் பிரம்மச்சாரி தூசி படர்ந்த ஓவியமாய் துவண்டிருந்த கோவலனை அரியணில் பார்த்ததுமே அடையாளம் அறியவில்லை. இவன்தான் கோவலனோ இல்லையோ என்பதான ஐயம்தான் தோன்றியதால் அறிந்திடும் நோக்கத்தில் மாதவி என்பதான மங்கள பெயர் கொண்ட குறுக்கத்தி கொடிபடர்ந்த கொட்டகையை பார்த்தபடி மாதவியே மலர்கொடியே மனங்கவர்ந்த கோவலனை பிரிந்ததால் வாட்டமுட்டு பிடிப்பிழந்த மாதவி போல் வேணிற் காலத்து வேலதுவால் வாடிதான் துன்புற்றாயோ என்றுதான் கோசியனும் இயல்பாகவே வினவுகின்றான். வாழ்க வளமுடன்.